நாங்கள் எல்லாம் இங்கே பேசக்கூடிய நாடகத்தை உலகெங்கும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய சிறந்ததொரு ஒளிபதிவு ஸ்தாபனம் நமது நரிக்குறிக்கு அருகாமையிலே உள்ள குருவி இனந்தலை சேர்ந்த அன்பு அண்ணார் பாண்டி யூடியூப் சேனல் உரிமையாளர். ஆமா, தமிழன் கலாச்சாரம் நீங்க வந்து இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை இன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த வருஷம் பார்க்கலாம், இன்னும் 20 வருஷம் ஆனாலும் பார்க்கலாம். நம்ம ஊர்ல நாடகம் அப்படி சொல்லி ஒரு உதாரணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒளிபதிவு ஸ்தாபனம் தமிழன் கலாச்சாரம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலேயே சார்ந்த அன்பு அண்ணார் பாண்டி அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஒவ்வொரு கயிறை கட்டிடுவாங்க. ஆம்பளையால் தனியா உட்காருங்க, இங்கிட்டு பெண்கள் தனியா உட்காருங்க,
இது ஊர மொட்டுக்கள் தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி வந்து கட்டி விட்டுருவாங்க மொட்டுக்கள். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லாம ஆண்களும் பெண்களும் இணைதான் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்பான். நினைச்சு கைய தூக்குறாங்களோ தலைக்கு 500 ரூபாய் என் வீட்டுக்காரு காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலையே பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஆத்தா மருந்து இருந்தா கையை தொக்கு அங்க வேட்டை பாக்காதீங்க இங்க கையை தொக்குங்க தலைக்கு 500 ரூபாய் 500 ரூபா பார்த்தா யாரும் ஒருத்தர் அவரு உண்மையே இல்லைனா கூட கை தூக்குங்க. இல்ல இல்ல அவங்க ஏன் தூக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம வாட்டுக்கு பொய்ய சொல்லி கையை தூக்கிட்டோம்னா சரி அவை வாட்டுக்கு குழந்தை வந்து வர மனசுல நினைச்சு கையை தூக்குன்னு சொல்றேன். பொய்ய சொல்லி கையை தூக்கிட்டோம்னா கை வாட்டுக்கு விளக்கு வடக்கு நெல்லுக்கிருச்சுன்னா என்ன செய்யு சொல்லி தூக்க மாட்டாங்க. ஆனா இன்னொன்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க என் தம்பி நீ கேக்குற நான் எந்த 500 ரூபாய் தாரம் சொல்ற நாங்க வாங்குறதுக்காக கைய தூக்கிடலாம். ஆனா அந்த எழுவட்ட முண்டை பையில வீட்டுல வச்சு சோறாக்கி போடுறதே பெரிய விஷயம். நீ வேற காலை தொட்டு கும்பிட சொல்றா இலச்சாப்பலன்னு என்னைய கேக்குற. கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா இப்ப உள்ள பெண்கள் கேட்பாங்கப்பா நீ கால் அப்படி போயிடுச்சு எதனால என்னைக்கு இந்த டிவில சீரியல் போட ஆரம்பிச்சானா அன்னைக்கினுடைய ஆண்களுடைய நிலைமை மாறி போச்சு. முதல் விளம்பரத்துக்கு சோறு வரும், ரெண்டாவது விளம்பரத்துக்கு குழம்பு வரும், மூணாவது விளம்பரம் போடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிரும், அதுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு விக்கல் வந்துடும், விளக்கு வடக்கு நெஞ்சுக்கிறப்ப தண்ணி வரதுக்குள்ள வேற இடத்துக்கு போற மாதிரி ஆயி போகுது. கால அப்படி போயிருச்சு. ஆனா ஆண்கள் நிறைய இருக்காங்கல்ல முன்னாடி அவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். அவங்க ஆனா அதே மாதிரி யாராவது உண்மையை சொல்லி கைய தூக்குறாங்களோ தலைக்கு ஒரு கோட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு போக ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேள்வி என்ன கேள்வி என்ன கேள்வி நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சிருச்சா மற்ற வேலையை பாப்பா அப்படின்னு சொல்ற அம்மால இருந்த கையை தூக்கும் தலைக்கு ஒரு கோட்டு. ஆமா ஒண்ணு ஒத்த ஓட்டு வேலைக்கிட்டு ரெண்டு ஆமா வேற மூணு நாலு அஞ்சு அஞ்சு அங்க ஒருத்தரு ஆமா 6 பேர் தூக்கிட்டாங்க. அந்த 6 பேர் ஏன் தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு ஒரு ஓட்டு வாங்கித்தாரேன் சும்மா உடன்னு சொல்லி தூக்குறாங்க. ஆனா காலையில வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அவங்களே ஒலையே வச்சுக்கிட்டு இருப்பாரு. நீ கால அப்படி போயிடுச்சு உண்மையிலே சொல்றேன். அப்ப கோட்டு இல்லையா? கோட்டு இருக்கு உண்மை. இதெல்லாம் கள்ள போட்டு இப்படி ஓயாம தூக்கி தூக்கி இறக்கப்படாது. ஆனா உண்மையிலே சொல்றேன் குடு குடுக்குறாரு அப்படி கேக்குறாரோ தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டுல இந்த உலகத்திலேயே காதல் பண்ணிதான் கல்யாணம் பண்ணேன் நானு. எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்திலே யாருக்கும் பொண்டாட்டி அமையாது. என்ன அப்படி சொல்றேன் ஏன் கேக்குறேன். இப்ப நம்ம வந்திருக்கிறது நம்ம காஞ்சிரகுளம் பக்கத்துல எஸ்எல்பி நகர் நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஆமா என் ஊரு காரியாவட்டிலே வேற எந்த ஊரும் கிடையாது. நான் நாடகத்தை முடிச்சிட்டு காலையில நம்ம 7 மணிக்கு இங்க இருந்து வண்டி எடுத்தாலும் 9 மணிக்குள்ள என் வீட்டுக்கு போயிருவேன். காரியாவட்டி பக்கத்துல கிராமம் மாத்தோப்புதான் என் ஊரு. 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிருவேன். ஆனா அறந்தாய்க்கு பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை ராமேஸ்வரம் பக்கத்துல நாடகத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நான் வீடு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி வரைக்கும் ஆகும் மத்தியான நேரம். அது வரைக்கும் நான் கட்டின கொண்டாட்டி உண்மையிலேயே இந்த புண்ணிய வதி நான் வீடு வந்தாட்டிக்கு பல்லுல பச்சை தண்ணி விடாது. இப்படி ஒரு பொண்டாட்டியாடா? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடையாது, ஒரு மசன் கிடையாது. நானே வீட்டுக்கு வந்து சட்டி வனையை உழைக்கி அடுப்பா பத்த வச்சு சோறாக்குனாத்தான் எருவட்ட புண்டை திம்பா. அது வரைக்கும் படுத்த கட்டில விட்டு எந்திரிக்க மாட்டேன். அப்படி பொண்டாட்டி எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி. அப்படி இல்லை இருந்தாலும் உடன்பிறாத சகோதர சகோதரிகளுக்கு மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்நிலை காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்க மேலமாகவும் பக்க மேலமாக அமர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினமான இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் செய்தியில் பேசினாலும் உங்களுடைய காதல்களுக்கும் செய்திகளுக்கும் பெரிய அளவு எடுத்து வைக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளிபெருக்கு இணையதளக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்திலே இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்துள்ள ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய அருமை சித்தப்பு சேரிலே அமர்ந்திருக்கக்கூடிய காஞ்சிரங்குளத்தைச் சேர்ந்த எஸ்பி ராமர் அவர்கள் கலைக்குழு சேர்ந்த சித்தாந்த நன்றி அன்றைய வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா நாடகத்தை ஆமா சும்மா அப்படி கை தட்டணும். கை தட்டினாச்சே உண்மையிலேயே எனக்கெல்லாம் டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டாத்தே வாயை திறப்பேன். இல்லாட்டி நான் வாட்டுக்கு மூடிக்கிறுவேன். ஏன்னு கேளுங்க என்ன
வாய் சவுண்டு கேட்கலே வந்து அப்பதான் வாய் நல்லா திறக்கும் பாரு. ஆமா, நீங்க இருந்து காப்பு கட்டிருக்கீங்க, மாலை வேற ஓட்டிருக்கீங்க. அம்மா சமயம் கொடுத்தா அந்த காலத்து போக கூடாது. இருந்தாலும் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வெளியில வந்தாச்சு. சரி, கூட்டம் ஓடியாச்சு. அரை மேல கூட்டம். ஆனா கூட்டத்தை பாத்தீங்களா, இன்னைக்கு காலம் அப்படி போயிருச்சு. இல்ல, ஒரு சில ஊர்ல தண்ணி இணைய போட்டு கரைச்சல் பண்ணிக்கிட்டு சீட்டி அடிச்சுக்கிட்டு கலட்டா பண்ணி அப்படி இல்லாம அமைதியான இந்த பகுதிக்கு நான் நிறைய ஊருக்கு வந்திருக்கேன். இந்த ஊருக்கு நான் வந்ததில்ல. இவ்வளவு ஒரு அமைதியான ஒரு ஊர் நான் பார்த்தது இல்லை. கண்டிப்பா அருமையா உட்காந்து நல்லா ரசிக்கிறேன். கண்டிப்பா இப்படி இருந்தாச்சே வச்சார் நல்லா இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா எங்க அப்பா அப்பயே சொன்னாரு, என்ன நீ நாடகத்துக்கு போக வேணாம்டா, செவனேண்டு பஞ்சமல்லுக்கிட்டே வேலைக்கு போ. சரி, ஏன் நான் கேட்டேன். சரி, வர வர நாடகத்துக்கு ஊர் இல்ல, ஆள் கூடுறாங்க இல்ல. ஆமா, அதுதான். அதுக்கு மேல கூடுனாலே எனக்கு நேரம் உட்காந்துக்கிட்டு பாக்குறாங்க, பாதி நேரத்துக்கு மேல தூங்கிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 4 மணிக்கு மேல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பஞ்சமில்லுக்கு போலாம்னு முடிவு எடுத்துட்டேன். சரி, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, அந்த பஞ்சமில்லையே உடனே தண்ணியை போட்டு பொருத்தி விட்டு போயிட்டாங்க. அந்த மில்லையும் மூடி போட்டு போயிட்டாங்க. நீ கால அப்படி போய்கிட்டு இருக்க அப்படி எல்லாம் இருந்தாலும், ஆனா அந்த கூட்டம் இப்ப கூட பெரிய விஷயம் கிடையாது. நல்லா எண்ணி பார்த்தாலும், அதே சுத்தி முத்தி பார்த்தாலும் ஒரு 200 பேர் இருப்பாங்களா கூட இருக்கு. கூட இருக்கும். ஆனா 1500 பேர், 5000 பேருக்கு முன்னாடி நாடகம் நடிச்சுட்டு இந்த 200 பேருக்கு முன்னாடி நடிக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஆமா, ஏன்னா 200 பேருமே நாடகம் நடத்தோம், நாடகம் பார்க்க மாட்டாங்க. எப்படி எதுவும் சொல்றீங்க? ஏன்னா பக்கத்தூர்ல பூரா நாடகம் நடந்திருக்கு. சரி, நிறைய இந்த ஊர்ல பூரா திருவிழா வந்த சுத்துப்படி பூரா. ஆமா, ஏன்னா அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல நாடகம் வச்சிருக்கோமே, நம்ம ஊர் நாடகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு கண்ணாவட்டத்தோட பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் நாடகம் மிகச்சிறப்பான ஒரு நாடகமா இருக்கும். ஏன் சொல்ற இந்த கூட்டம் இப்ப கூடுதல் பெரிய விஷயம் இல்லைன்னு? இந்த கூட்டம் இப்ப கூடுதல் பெரிய விஷயம் கிடையாது. என்னை கேட்ட அதை சொல்லுவேன். விடிய வரைக்கும் இருக்கணும். விடிய வரைக்கும் இருந்தாத்தியா நாங்க எல்லாம் என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பதான் உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், எங்கிட்ட என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறது தெரியும். நீங்க வரைக்கும் பாதியிலே பப்புண்டாசி முடிஞ்சதை எழுந்திரிச்சு போயிட்டு அப்புறம் எங்களை போய் பொறணி வசப்படாது. இந்த அந்த பாப்பனை போட்டிருந்தா பொழுது லீப்பாரு, இந்த டான்ஸ போட்டிருந்தா பரட்டு பாவனை கிழிச்சிருக்கான் அப்படின்ட்டு எங்களை பண்ணி வச்சப்படாது. ஏன் சொல்ற இதே கூட்டம் இப்படி இருக்கிறோம்னு? சமீபத்துல காரியாவட்டிக்கு நாடகத்துக்கு நான் தான் போனேன், எங்க ஊர் பக்கத்து நாடகத்துக்கு. சரி, அதே போ நாடகம் வலியுறு நாடகம் சுத்துப்பட்டி கூட வந்திருக்காங்க. 5000 பேர் குறையாம உட்காந்துருக்காரு. இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்காங்க, பரட்டுல போய் பாப்போம்னு ஒரு ஆர்வ கோளாறுல 10 ஆளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணி வெளியில ஓடி வந்துட்டேன். நான் அங்கிருந்து பாட்டு பாடி ஓடியாரு. கோமாளி வந்துட்டேன், கூட்டாரு வந்துட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரி, கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்லா வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டிருந்தாரு. மீச மட்டும் தந்தடி மீச. ஒரு பெரிய ஒரு எந்திரிச்சு இப்படி கையை காமிச்சாரு. நான் கூட ஊர்ல முக்கியமான ஆளா இருப்பாரு, அவரது விழா கமிட்டியில பொறுப்பானவரா இருப்பாரு. ஐயா சொல்லுங்க ஐயா, என்னங்க ஐயா கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி பப்பனுக்கார தம்பி, நீ நடிச்சதும் போதும் பிறந்ததும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுண்டார். சரி, நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை விரும்புறாங்க போல அப்படின்ட்டு பப்பனுக்கு வேலையை நோட்டீஸ் படிக்கிறது. சரி, பழக்கணும் நோட்டீஸ போய் படிச்சு விட்டு உள்ள போயிட்டு பத்திரிகையிலும் டான்ஸுக்கார பிள்ளைய வெளியில அனுப்பிட்டேன். அங்கிருந்து டான்ஸுக்கார பிள்ளைய ஆறி வருது. அந்த ஆறி என்ன உடம்பு அப்படின்னு சொல்லிச்சு. திரும்பியே அந்த பெரியவர் எந்திரிச்சாரு. ஓ, உடம்புல சிறங்கு இருந்தாத்தான் என்ன, பொக்கல் இருந்தாத்த என்ன, ஒழுக்கமா உள்ள போயிட்டு வள்ளியை வர சொல்லிட்டு லூசு முண்டுன்னு அந்த பிள்ளைய கேட்டாரு. சரி, ஒருவேளை வள்ளி இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார்களே, கதையை விரும்புகிறாரு போல அப்படின்ட்டு எல்லா ஊர்களுமே முறைப்படி வள்ளியர்ம நாடகத்துல 11, உங்களுக்கு தெரியாத நாடகம் கிடையாது, 11:30 மணிக்கு மேலதான் வள்ளியை வெளியில அனுப்புவோம். ஆமா, அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சரி அவங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு 11 மணிக்கே வெளியில அனுப்பிட்டேன். சரி, வள்ளி அங்கிருந்து பாதி வராரு. அழகான பல நீ மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அப்படின்னு சொன்னாங்க. திரும்படி இது போல இந்த வெள்ள வட்டி வெள்ள சட்டை கட்டினாலும் எந்திரிச்சாரு. எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு, தங்கச்சி வள்ளியம்மா, நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். 20-25 வருஷம் உன்னை நாடக உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற. அண்ணன் சொன்னா கேளு, ஒழுக்கமா உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுண்டாரு. சரி, ஒருவேளை நாரதர் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாரு, நாரதருக்கு சொந்தக்காரா இருப்பாரு போல, ஒருவேளை கதையை கிரிய விரும்புறாரு போல அப்படின்ட்டு எல்லா ஊர்களும் முறைப்படி 1:30-2 மணிக்கு மேலதான் நாரதர் அனுப்புவோம். சரி, அன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியா 11:37 நாரதா வெளியில அனுப்பிட்டான். நாரதா அங்க இருந்து படி வராரு. நாராயணா என்னும் பாராயணம் அப்படின்னு தானே சொன்னாரு. திரும்படி அந்த ஆளு எந்திரிச்சாரு. எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு, நாராயண எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சார கயிறு அண்டு வந்து செத்து போய் 8 வருஷம் ஆச்சு. நீ எதுக்கு அவனை தெரிக்க, ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்லுண்டார்.
சரி, நாங்க கூட ஒருவேளை தெய்வ பக்தியோட இருக்காங்க போல முருகன் எதிர்பார்க்கிறாங்க. அப்படின்ட்டு எல்லா ஊர்களுமே 4 மணி 4:30 மட்டும் முருகனை வெளியில அனுப்புவோம். சரி, அன்னைக்கு பாத்தீங்கன்னா காரியாவட்டில 12 மணிக்கு முருகனை வெளியில அனுப்பிட்டான். முருகனை கண்டு பாடி வர சம்பூமக அப்படின்னு சொன்னாரு. சொல்லவுமே வந்து திரும்படி அந்த ஆள் எந்திரிச்சாரு. எந்திரிக்க எனக்கு உசிரே போயிடுச்சு. நான் பழக்கின வெளியில ஓடி வந்துட்டேன். ஐயா நுப்பாட்டுங்க, நீங்க ஊர்ல பெரிய ஆளா இருங்க இல்ல முக்கியமான ஆளா இருங்க, என்ன செய்ய இந்த நாடக நடிகர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தாயா தெரியுது, நாங்கள் உங்களை போல மனுஷன் தானையா அப்படின்னு தானே சொன்னேன். சொல்லவா அப்பத்தே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடாம்பாக்கம் வந்தேன். இந்த வரும்போது லோக்கல் சரக்கு 145ல 2 கோட்டை வாங்கி குடிச்சு விட்டேன். என்னால உட்கார முடியல, குறுக்கு கடுக்குது, தலையை வலிக்குது. அதே வந்தது வந்துட்டு ஆளுகளை பூரா பாட்டுக்கு போயிருந்தோம் சொன்னேன், நான் போயிட்டு வரோம்ட்டு அந்த ஆள் கிளப்பிட்டேன். கடைசியில விழா கம்பியார ஊருக்காரர் யார கேட்டா உங்களை 6 மணிக்கு முடிக்கிற நேரத்தை 12 மணிக்கு முடிச்சீங்க, நீங்க எப்படி காசு வாங்கிருக்கோம் தெரியல. கடைசியில உள்ளூர் கோவில்ல கூட்டு போய் ஆளுக்கு 10 பாட்டு படிச்சுட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு நாடகக்காரங்க நிலைமை. ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாம் இருக்காது. அப்போ சித்தப்பு, ஆமா சித்தப்பு வரும்போதே ராமர் சொல்லிட்டே கூட்டு வந்தாரு, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரா நம்மளுக்கு நம்ம ஏன்னா சுந்தக்கார மாதிரி அப்படி சொல்லி சொல்லி கூட்டு வந்தாரு. நம்ம வந்து எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், ஆனா போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அன்பு உபசரிப்பு எந்த ஊர்ல இருக்காது. நாங்க ஒரு ஊருக்கு போய் இறங்குனதும் கண்டுபிடிச்சிருவோம் இந்த ஊரினுடைய இது இதே அப்படின்னு. வந்து இறங்குனது அவ்வளவு ஒரு உபசரிப்பு. உங்க உறவினர்களா இருந்தாலும் உங்க சொந்தக்காரர்களா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு உபசரிப்பும் பாசமும் காட்டுவீங்களோ அதே அன்பும் பாசமும் காட்டினீங்க அப்படிங்கிறதுல எத்தனை நல்ல கிராமங்கள் இருந்தாலும் அதுல சிறந்தது ஒரு நகரமாக இந்த SMP நகர் திறந்து கொண்டிருக்கு. அனைவரும் உணர்ந்து விட நன்றி நன்றி. அதே போல நீங்க மட்டும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளுக்கு மாதிரி கேட்டுக்கொண்டு வந்தவர்களுக்கு வரவேற்பு எப்படி சொல்ல போறேன் இந்த குப்பையான பூஜை. சுரட்டமா முடிச்சிருவான் என்ன நானே வந்து விடிய விடிய போட்டு உருட்டணும். எங்க அப்பா கோவனா அவுத்த நேரம் அந்த மாதிரி. சரிப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பேன். ஐயா எலுமணி தங்கவேல் வாத்தியாரே என்னைக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா அறிந்த I'm not afraid.
இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஹலோ ஹலோ இங்கே அருமனை வாசி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு வாத்தியார் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து தெய்வமாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த அடைக்கலம் சாமி அன்பு தாத்தா அவர்களுடைய தவ புதல்வர் அன்பு மாமா டி ஏ அருண் அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக முன்னாடி ஓர்த்தி மாலை அணிந்து கருவப்படுது. கையில இருந்துட்டா சொல்லலாம், ஆமா சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்க அவளையில உட்காந்து. ஆமா ஆமா தெரியுமா. அதுக்கடுத்தபடியாக இங்கே மிருதங்க வச்சு கொண்டிருக்கக்கூடிய பார்த்திருக்க மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது அருப்பு கோடிக்கையில் ரெட்டியாபட்டியை சேர்ந்த பழனி அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக மாலை அணிவித்து முன்னாடி ஓர்த்தி கருவப்படுத்தப்படுகிறது. பல வாக்கியத்தை சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூணு பொண்டாட்டிக்கு புரசின்னமாகி அப்படின்ட்டு அவங்க ஐயா ஒரு காலத்துல இருந்தாரு. இவர் ஒரு நல்ல மனிதர் அன்பண்ணா எங்களது ஏனாரியை சேர்ந்த எஸ்கே எம்கே சத்தியமூர்த்தி அவர்களுக்கு விழா கம்பெனி சிறப்பாக மாலை அணிவித்து பொன்னாடி வருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிக சங்கத்துக்கு அருகாமையில உள்ள லாட்ஜிலேயே ஒரு 95 கிளவி இழுத்துக்கிட்டு தெரியக்கூடிய நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள காஞ்சிரங்குளத்தை சேர்ந்த எஸ் பி ராமர் அன்பு சித்தப்போ அவர்களுக்கு பொன்னாடி வருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. யாருந்தாலும் ஒரு ஆள் என்ன உப்பு வியாபாரம் பார்த்தது மாதிரி இப்படியா அங்கிருந்து ஒரு ஆள் மத்தலையை வரங்கிட்டு உப்பு எங்கே பப்பா கிடைக்கும் மாப்பிளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு விளங்கல் சாரகம் ஆணை அணிவித்து பொன்னாடி அணிவித்து அரப்பன் மோதிரம் அடுத்த வருஷம் அரப்பன் மோதிரம் போறோம் சொன்னாங்க. காரிய வட்டியில பத்தி செய்ய கொடுத்துருக்காங்களா இரும்பு பற்றே இல்லை அதுதான் நல்லா இருக்கும். ஆமா நானும் எப்படி தான் சுருக்குறது சடங்குன்னு ஓடியாங்க என்ன இன்னொரு நோட்டீஸா நான் தான் நோட்டீஸ் வச்சிக்கல என்ன ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தா வாட்சி எங்களுக்கு எல்லாம் பொன்னாடி வருத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த நமது எஸ்எம்பி நகர் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமை சித்தப்பு எங்களது பாண்டி கோவிலே 13 ஒப்பாட்டிகளை இழுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு நாள் முன்னாடி இருந்தார். ஆனா இவர் ஒரு நல்ல மனிதர் மேல காஞ்சிரங்குளத்தை சேர்ந்த எஸ் பி ராமர் அவர்கள் சார்பாக சென்றார். அந்த நன்றி அன்னியல்ல வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒளிபெருகி தேம்முத்து ஆடியோ ஒளிபெருகி சார்பாக பொறுமையாளர் எம் பிரபு அவர்கள் எங்க இருந்தாலும் மேலே அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். என்னன்னா ஒருவன் ஒருவன் முதலாளி உள்ளகில் மற்ற தொழிலாளி திருகி நினைப்பவனே மாலி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அவங்கதான் முக்கியம். பாதியில அவர் வாட்டுக்கு பிடிங்கிட்டு போயிருவார். நீங்க பேசினது போதும் புலந்தது போதும் போங்கடாண்டு அப்படி போயிடாத சிங்கம் தம்பி உனைய நம்பித்தே வந்திருக்கேன். அப்படியில இருந்தாலும் அமைப்பு மலையம் எங்க இருந்தாலும் மேற்கு ஒரு அன்போடு அழைக்கிறோம். ஒட்டக அமைப்பு மலையம் எங்க இருந்தாலும் மலையாளம்னா கேரளா பக்கத்துல இருக்கு. அன்பு சித்தப்பு இங்க சிறந்த முறையிலே கொட்டகை அமைத்து டான்ஸுக்கார பிள்ளையெல்லாம் பாவடை சிறந்த முறையில் மாற்ற வேண்டும் என்பதற்காக உள்ள வந்து பாத்திரமும் போட்டிருக்காரு. எனக்கு மாலித்து மரியாதை செய்த கலாச்சாரத்தில் மனமாக நன்றி நன்றி வணக்கம். ஆமா நன்றி நன்றி. ஆமா பாத்திரமும் போட்டதெல்லாம் ஜரித்தேன் சுத்தி கிடு கட்டாம விட்டாப்புல வேற ஒண்ணு கிடையாது. அப்புறம் மொட்டை வட்டியோட நாளைக்கு போடுறேன். நாளைக்கா ஹலோ ரஜிகாலம் மாலை அணிவித்து கேரப்படுத்திய எஸ்எபி நகர் கிராம பொருட்களுக்கும் மற்றும் மேலக்காஞ்சங்குளம் கிராம பொருட்களுக்கும் மற்றும் சுத்துப்பட்டி கிராம பொருட்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் எனது முத்து ரேடியோ சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. ஆமா ஒரு வாரமா கச்சேரி அண்ணன் தூங்கவே இல்லையா வந்தேன்னு சொன்னாரு. நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் அதை பார்த்த குரல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நாங்களும் மாசம் 30 நாள் நாடகத்துக்கிட்ட போறோம்.
ஒரு இரும்பு, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு இரும்பை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு மாசம் காக்கும் ஒன்றரை மாசம் என்ன என்ன அப்படியா? ஆமா, ஏன் வேணாமா? ஆட்டுக்குட்டி கேட்டுக்குட்டி கட்டி விடு, நாளை பண்ண வந்துக்கிறோம். ஒரு இரும்பை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டோம்னா ஒரு வெயில் மழைக்குனாலும் ஒரு மாசத்தையும் காக்கும் ஒன்றரை மாசம் காக்கும் இத்து போகும். அதே போல ஒரு பேப்பர் காகிதத்தை கொண்டு போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் போட்டோம்னா அந்த அடிக்கிற மலைக்கு வெயிலுக்கும் ஒரு ஒரு வாரம் காக்கும் ஒரு பத்து நாள் காக்கும். அதே போலதான் இந்த குரல் ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ வந்தே இந்த குரலுக்கு வந்து வலிமை. அதை வந்து எத்தனையோ மேடைகள்ல எத்தனையோ ஊர்களில் போய்கிட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். எப்படி ஒரு குரல் வேலை இருந்தால் நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிக்கொண்டு இபி உயர்மேன் எங்க வந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்பு அழைக்கிறேன். இபி உயர்மேன், இபி உயர்மேன், இபி வைரமன் ஒரு தரம், இபி வைரமன் ரெண்டு தரம், இபி வைரமன் மூணு தரம் வரல. வராட்டி இந்த போஸ்ட் மரத்துல கட்டி வைங்க, காலையில ஒத்துக்குருவார். அப்படி எல்லாம் இருந்தாலும் என்ன கருத்துல பொண்டாடுவான்னு வாழ்வோ புரிய சுருக்கிக்கிடுவான். ஆமா, கூட்டுருங்க. காரியப்பட்டி சார்பு காவல்துறை. அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விழாக்காம்பு சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். அப்போ நேரம் உள்ளப்போ நானே ரொம்ப திருப்பிட்டு இருக்கேன். என் நேரத்தில் முன்னேறமா கூடிய விருதுநகர் மாவட்டம் பாரியாவட்டி வட்டம் மேல காஞ்சிரகுளம் எஸ்எம்பி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அலோகமலையா 18 படி ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ நொண்டி சோனைசாமி ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் ஆனி மாதம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருக டி செட்டிகுளம் திரு மரியாதைக்குரிய எஸ்எம்பி வேங்கை மார்பன் ஊராட்சி மன்ற தலைவர் விருதுநகர் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணா டி செட்டிகுளம் திருமதி எஸ்எம்பி தேம்பாவணி ஒன்றிய கவுன்சிலர் ரவி காவல்துறை இவர்களின் தலைமையிலும் உயர்ந்தது காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களது உயர்ந்தது கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையிலே ஸ்ரீ குரூரி இவரிடம் ஆனி மாதம் 2016/6/2024 ஞாயிற்றுக்கிழமை 7:35 மேல் 8:25 மணிக்குள் முகூர்த்த கால நடத்தல் காப்பு கட்டுதல் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ குரூரி இவரிடம் ஆனி மாதம் 7/21/2024 வெள்ளிக்கிழமை 7 பொங்கல் திருவிழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ குலதி வருடம் ஆனி மாதம் 8/22/2024 சனிக்கிழமை 10 மேல காஞ்சிரங்குளம் எஸ்எம்பி நகரில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கிலே தமிழகத்திலே புகழப்பட்ட கலைஞர்கள் பங்குபெறக்கூடிய கண்ட பெருமானின் காதல் திருமணம் பார்த்தீங்களா? முருகப் பெருமானே வந்து காதல் சித்தையும் கல்யாணம் பண்ணிக்கார். காதல் என்பது தவறான விஷயம் கிடையாது. காதலுக்கு மறுபெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு. அன்பை மற்றவங்க மேல செலுத்துறதுக்கு பேர் தான் காதல். ஏன்னா வந்து எல்லாரும் காதல் பண்ணலாம், ஆனா யாரு யார காதல் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து கணக்கொடுக்கல இருக்கு. நம்மள முத முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெற்ற தாய் தந்தையில அனைவருமே காதலிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்திலையும் சரி இல்ல ஒரு வேலையிலையும் சரி கட்டுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லக்கூடிய வாத்தியார் ஸ்தானத்துல உள்ள இவர மாதிரி ஆளுகளை அனைவருமே காதலிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டண பொண்டாட்டிய காதலிக்கலாம். நிறைய பேர் கட்டண பொண்டாட்டிய காதலின்னா இந்த மிருதங்க வாசிக்கிற மாதிரி அர்த்தம் பொண்டாட்டிய நோங்கிட்டு தான் பொண்டாட்டிய தெருல விட்டு போயிருந்தேன். என்ன போய் இதெல்லாம் ஒரு பழப்பா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் தெரியும். மாலை போட்டதுனால இப்படித்தான் 3 முன்னாடி ஒரு பிள்ளையை நான் காதலிச்சேன். பெரிய தண்ணி வண்டி அவ வீட்டுல பொண்ணு எடுத்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. நம்ம வீட்டுல நிஜாம்பா கூட போற மாட்டான். அப்படிப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். அந்த குடும்பத்துல பொண்ணு கட்டினோம்னா நம்மளுக்கு சரிப்படாது. இருடா உனக்கு நல்ல ஒண்ணா பாப்போம் தட்டி கழிச்சுட்டா. சரிட்டு அந்த பிள்ளைய மறந்துட்டு சமீபத்துல 2 முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. வயசு அந்த மாதிரி இல்ல, 2 முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. அது போய் அப்பாட்ட சொன்னா எதனான்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாரு அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட போய் சொன்னேன்.
ஏமா நீயாவது கட்டி வை, வர வர வயசு 25 தாண்டிடுச்சு, ஊரு வெள்ளையும் பொண்ணு தர மாட்டாங்க, சங்கத்திலையும் மொட்டுந்து வாட ஆக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காலில் வந்து கேக்குறேன். கேட்கலாம். அப்பதான் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லு, ஏழை நீ பார்த்த பிள்ளையெல்லாம் சரித்தே உன் வயசுக்கு தக்கன கல்யாணம் பண்ணு சொல்லி கேக்குற நியாயமானதா? சரி, ஆனா நீ பார்த்த பிள்ளை கொஞ்சம் சரியில்லாத பிள்ளடா. ஏமா எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எப்படி சரியில்லாத பிள்ளைன்னு சொல்ல போச்சுன்னு நான் கேட்டேன். இந்த புள்ள வந்து ஒத்த கூட தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள 10 பையில பாக்காம போமாட்டா. அந்த பிள்ளையை கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போயிடும். இருடா உனக்கு நல்லா ஒண்ணா பாப்போம்னா எங்க அப்பா தட்டி கழிச்சிருச்சு. சரிட்டு அந்த பிள்ளையை மறந்துட்டு சமீபத்துல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை காதலிச்சு. ஆமா, 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை காதலிச்சு. சரி, அந்த பிள்ளையை காதலிச்சு எங்க அப்பாவே எங்க அம்மாவே ரெண்டு பேரையும் வச்சு கேக்குறேன். இந்த பிள்ளைய மட்டும் நீங்க கட்டி வைக்காட்டி நான் உயிரோட இருந்தே பிரேசனம் இல்ல. மறந்த குறிச்சு செத்தே ஓவே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கவும் ரெண்டு பேரும் வந்து சம்மதம் சொல்லிட்டாரு. சரிடா, உன் மனசுக்கு புடிச்சிருந்தா சரிதாண்டா, எங்களுக்கு சந்தோஷம் தான், கல்யாணம் பண்ணிக்கே சந்தோஷமா வாழ்ந்துக்கணும் சொல்லிட்டாரு. சொல்லவோ ஓடினேன் ஓடினேன், தேடினே தேடினேன் என் காதலி. வரப்பிறப்பு வயக்காடுல விழுந்து எழுந்துச்சு போய் என் காதலிட்டு போய் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஏமா எங்க குடும்பத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழலாம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி என் காதலிட்ட போய் கேட்டேன். அப்பத்தே என் காதலி ஒரு வார்த்தை சொன்னான். என்ன? உங்க குடும்பத்துல எப்படி நம்ம காதலுக்கு உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சம்மதம் சொன்னாங்களோ அதே போல என் குடும்பத்துல என் புருஷன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கல்யாணம் பிள்ளையிட போய் கேட்டிருக்கா? நீ அப்படியாம இல்லாமல் புனிதமான காதல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வலி திருமணம் என்னும் புராண நாடகம் இது உங்கள் முன் அதிக முயற்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்திலே அறிவிக்கக்கூடிய அதே சிவமலை அடிப்பு சக்கரவர்த்திகள் நீங்கள் எல்லாம் ஏற்கனவே தெரிந்து பார்த்து இருந்தாலும் சொல்ல வேண்டியது அடையின் கடமை என்பதாலே நடிப்பிச்ச வேண்டாம் நடிப்பிச்ச மன்னன் எட்டத்திற்கும் வெற்றி மசு குட்டிகளக்கூடிய சங்கீத சாம்ரா சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாசத்திற்கு மரியாதைக்குரிய அருமை என்னால் கமலிக்கு அருகாமையிலே உள்ள கோவிலாங்குளம்பட்டி மாநகரம் கொண்டிருந்த ஜி ஜெயராமன் அவர்கள் வேளன் வேளன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி பன்னிசை பாடும் வைத்தமிழ் செல்வி குயிலனும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரக்கூடிய அருமை சகோதரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வள்ளி வெளியில வந்து பாடுனாங்கன்னா அலுவல குழந்தை கூட அமருமா. அப்படிப்பட்ட அற்புதமான குரல் வளத்தை கொண்ட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வள்ளிக்கு உண்மையிலேயே சொல்ல போனா 4000 ரூபாய் சம்பளம். உண்மைதானே? 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா ஆனா அந்த 4000 ரூபாய் வீடு போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு அதே போல இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு அந்த காசு பணத்தை செலவழிச்சுட்டு அப்படி ஒரு தாராளமான ஒரு அன்பான இரக்க குணத்தை கொண்ட மனதை கொண்ட அருமை சகோதரி எங்களது திருச்சியை சேர்ந்த எஸ் சாந்தி சிறி அவர்கள் இன்னும் சிறு நேரத்திலேயே வள்ளியாக நீங்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக நாடகான பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று ஒரு பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டதா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையான முறையிலே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நாட்டு மக்களுக்காக எடுத்து உரைக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு அத்தான் தோரகுறிச்சியை சேர்ந்த குட்டப்பத்துமா என்று அழைக்கக்கூடிய அப்படியா கே எம் மணிபால முருகன் அவர்கள் கலக பிரியராக தோன்றி உங்கள் அன்பு பெற காத்துக் சித்தர் பாலமுருகன் தான். ஆனா கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுனால இங்க வாத்தியார் வச்சவர் அப்படியெல்லாம் இருந்தாலும் அதற்கடுத்தபடியாக அருமொழிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்ற இடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் மெலோடிஸ் குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்து இன்று தெய்வமாக பல்வேறு கலைஞர்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த அன்பு வாத்தியார் அவருடைய பெயரை சொல்றதுக்கு எனக்கு வயசு கிடையாது, இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடைக்கலம் சாமி அவர்களுடைய தவ புதல்வருமாகிய அன்பு மாமா திருச்சியை சேர்ந்த டிஎம்ஏ அருண் அவர்கள் அருமணியம் என்பதை சேர்ப்பார். விவசாயி
என்னத்த சொல்ல, நீ கால அப்படி போயிருச்சு, இதே மேடை இல்ல தியானத்துல இருக்காங்க. யோகாசனம் இருக்குல்ல, யோகாசனம் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க? ஆமா, அது மாதிரி நாடகம் பண்ணும்போது தியானம் அமைதியா இருக்கு. இப்படி இருந்தா போது நல்லதே, நல்லது. ஆமா, இன்னைக்கு இதே மேடையில ஒரு ஆடல் பாடலும் ஒரு கரகாட்டமா கேட்டும் 1.5-2 லட்சம் தூக்கி கொடுத்துட்டு ரொம்ப ஆரவாரமா பாப்பாங்க. உள்ளத சொல்லி நல்லதை செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்காங்க, எனக்கு என்ன உட்காந்துருக்காங்க. இந்த கைதத்துக்கு சோம்பேத்தனம், நீங்க காசு பணம் எவ்வளவு கொடுக்கலாம், காசு பணம் எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு கையில இருக்கும், நாளைக்கு ஒரு கையில இருக்கும், காசு பணம் எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன் சொல்றேன், கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலிருந்து வரி கொடுத்துருப்பீங்க, அதே மாதிரி நடுத்தரமான குடும்பத்திலிருந்து வரி கொடுத்துருப்பீங்க, வசதியான குடும்பத்திலிருந்து வரி கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய காசை நாங்க வாங்கிட்டு போறோம்னா எங்க உடம்புல சேரணும், எங்க உடம்புல சேரணும்னா நாங்க உழைக்கணும், நாங்க உழைக்கணும்னா நீங்களே வேலை வாங்கணும். வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க வீட்டுல விட்டு போய் 4 முறை சிமெண்ட் எடுத்து சொல்லி விட்டுறக்கூடாது, இங்கே வேலை வாங்கணும்னு சொல்றேன். இந்த கைதுக்கு சோம்பேறித்தனம் பாருங்க, அப்படி போயிடுச்சு. அப்படி இல்ல இருந்தாலும் ஆகிறதுபடியாக மின்னகை சக்கரவர்த்தி பிரதங்க ஒத்துவா, கோழியடி குமரன் கொட்டமரசு வேண்டன், மின்னதடி பிரதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தாரூடிய அன்பு தம்பி பள்ளி செல்லுகின்ற காலங்களில் இருந்து முறையான ஆசானியிடம் பயின்று இன்று செல்லுகின்ற ஊர்களில் எல்லாம் தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு பெயரும் போது மருத்துவ வகுத்து வரக்கூடிய நமது அருப்புக்கோட்டைக்கு அருகாமையில உள்ள வெட்டிய வெட்டியை சேர்ந்த ஜிபி பழனி அவர்கள் பிரதம தொப்பில தமிழை சேர்ப்பார். Thank you.
உங்களுக்கு நல்ல மனசு வந்துச்சு. ஆமாமா இல்ல இல்ல பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சரவழி வடித்தது போல நீனா வந்து மைக்கில பேசினா உள்ள போயிரு. சிவகாசி சரவழி வடித்தது போல சத்தத்தை தனது இசைத்திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய பாசத்திற்கு மரியாதைக்குரிய அருமை என்னார் திருக்கோணத்திற்கு அருகாமையில உள்ள ஏனாதியை சேர்ந்த எம் கே எம் சத்தியமூர்த்தி அவர்கள் சத்தியமாக ஆல்ரவுண்டை செய்வார். Thank you.
திருத்த அறின்னு சொன்னாலும் இந்த அடி அடிக்கிறப்போ உங்க வாத்தியார் அடிச்சது மாதிரி முத கையடி ஐயா சரதர் ஐயா அடிச்சது மாதிரி இப்படியா? ஆமா அவர் ஒரு ஒரே பாட்டு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் பாட்டு கண்டிப்பா பாடுறேன். ஒரே பாட்டுக்கு ரெண்டு பாட்டு கூட படிப்பாரு. 1500 பாட்டு தெரியும் சும்மாடே அவர். அதுக்கு அடுத்தபடியாக எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமா விளங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாளவத்துவா லயவத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பார்த்திருக்குமரியாக்குரிய அருமை சித்தப்பு நமது ஊருக்கு அருகாமையில உள்ள கீழ காஞ்சிரகுலத்தை சேர்ந்த SP ராமர் அவர்கள் சீனண்டு தாளம் இசைப்பா. சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த நமது விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஏல காஞ்சிரகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அன்பு சார்ந்த உறவினர்களும் நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிய இடம் எடுத்து வைக்கக்கூடிய சிறுநீர் ஒளிமொழி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே பெயரும் புகழ் பெற்று வரக்கூடிய நமது சொந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய SMP நகரை சேர்ந்த மேல காஞ்சிரகுளம் முத்து ரேடியோஸ் முத்து 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 பொன்னை இங்கே ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது முத்து ரேடியோஸ் உரிமையாளர் அன்பு அண்ணா எம் பிரபு அண்ணார் அவர்களுக்கும் அதனை சார்ந்த ஆபரேட்டர்களும் மற்றும் இயக்குநர்கள் அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நிதிய செயலாளர் சின்னாத நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கடுத்தபடியாக கொட்டகை அமைப்பு அருமை சித்தப்பு ஆமா கே மலையாளம் நம்ம சொன்னாரு கேரளா பகுதியிலிருந்து இங்கே வருகிறதுல கே மலையன் அன்பு சித்தப்பு SMP நகர் மேல காஞ்சிரகுளம் என்பது பொதுமக்கள் அனைவரும் தெரியலாக காண வருக வருக மேல காஞ்சிரகுளம் கிராம பொதுமக்கள் அன்று இளைஞர்கள் என்பதை எடுத்துரைத்து இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளர் பார்த்திருக்க மரியாதைக்குரிய அருமை சித்தப்பு நமது கீழ காஞ்சிரகுளத்தை சேர்ந்த SP ராமர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் 8:45 நாங்க ஊருக்கு வந்துட்டோம். நீங்க தான் எங்களை விட மாட்டோம். நாங்க என்ன பண்ண ரெண்டு டான்ஸ் போட்டு கூட்டு வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம ஊரு அப்படின்னு சொல்லி நடிகர் எல்லாம் விதமா போட்டு கூட்டு வந்திருக்காரு. ஆனா நேரம் குறைவா இருக்கு. இருந்தாலும் அருமை சித்தப்பு SP ராமர் கீழே காஞ்சிரகுளம் அருமை சித்தப்பு அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறப்பாக நடத்தி தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமிதா இடுப்பு நயந்திரா மதிப்பு நடுவுலி ஒரு அழைப்பு நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்லைன்னு இருக்கு இருக்கு உன்னை வெளுத்து வெளுத்து புருஷன் அருவா பட்டில வேலை பார்க்கிறானா அதே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அன்பு உள்ளம் எங்களது மனைவியை சேர்ந்த SK ராஜலட்சுமி அவர்களும் மதுரையை சேர்ந்த லட்சுமி அவர்களும் காத்திராக தோன்றி உங்களை உங்களுக்கு தங்கச்சி பாருங்க
உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன். எனது அருமை வாத்தியார், விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் சிவரஞ்சினி ராகத்த புகழ், ஜோதி சிறி புகழ், மானாமதுரையைச் சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களது சிஜியர், நமது காரியாபட்டிக்கு அருகாமையில் உள்ள மாண்டோப்பை சேர்ந்த எஸ் கே ஆனந்தராஜ், பவன் மற்றும் பலவர்களில் பங்கேற்க உள்ள நன்றி நன்றி. உங்களது அன்பும் ஆதரவும் அடியனுக்கு என்றைக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நேரம் குறைவா இருக்க உள்ள வீட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பணும் என்ற காரணத்தினால அடுத்து பாத்துக்கிறோமா. வேளாங்கண்ணி கோவிலில் வேண்டியத மறந்துட்டியா, சித்தராமநாதர் கோவிலில் சிந்திச்சத மறந்துட்டியா, யார் என்ன சொன்னாலோ ராஜலட்சுமி உன்னை விட மாட்டே, தங்க தேடி ஏறி வந்தாலும் லட்சுமி உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டே, உயிருக்குள்வோம் பேர ராஜலட்சுமி எழுதி வச்சே, ஓ மூச்சை ஏ மூச்சா சேர்த்து தச்சே, உமேல மட்டும்தான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஆசை வச்சே, எங்கிட்ட என்னன்னா பேச வச்சே, உன்னை நினைச்சு நினைச்சு ராஜலட்சுமி உருகி போனே, மெழுகா நெஞ்ச உரைச்சு உரைச்சு பறந்து போனா, அவ புருஷன் கூட அழகா உள்ளமே உனக்குத்தான் உருகுது மருகுது, உன்ன பார்த்ததாலே உலகமே சுழலுது, உன்ன பார்த்ததாலே அரிகோடி அறிவி கொட்டுதே அடி அம்மால அடியம்மேல குள்ளுகின்றார்கள் சொன்னால் தெரியுமா, அவரை கொள்கை கொள்கை பேசுறது கண்ணில் தெரியுமா, உனையே அறிந்தாலும் உருவம் அறியாது, உறவே தெரிந்தாலும் உருவம் அறியாது. இப்படித்தான் சொல்லுது அந்த பிள்ள, காலையில 6 மணிக்கு மேல டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிரு, எம்ஜிஆர் பாடல் கேட்டுக்காரு அவருடைய விருப்பத்துக்கு இணைக்கி. அங்கே சிரிப்பவர்கள்